இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் பங்களாதேஷ் பயணம், 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம், அசாம் மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு, கொரோனா பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல், 67வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு மற்றும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 25 பதக்கங்களை வென்ற இந்தியா. கொரோனா தொற்று பிரச்சினைக்கு பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றார். பங்களாதேஷ் சுதந்திர தின பொன்விழா மற்றும் பங்கா பந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் 100வது விழாவில் கலந்து கொள்வதற்காக அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா விடுத்த அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக டாக்கா சென்றார். விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பூச்செண்டு கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றார். அந்நாட்டு முப்படை அணிவகுப்பையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் டாக்காவின் சாவர் பகுதியில் உள்ள தேசிய தியாகிகள் நினைவிடத்திற்கு சென்ற பிரதமர் பங்களாதேஷ் விடுதலைப் போரில் உயிர்நீத்த வீரர்களின் நினைவாக மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தியாகிகள் நினைவிடத்தில் உள்ள பார்வையாளர் பதிவேட்டில் தமது வருகையை பதிவு செய்த பிரதமர் இந்தியாவும் பங்களாதேஷும் சிறந்த நட்புறவுடன் திகழ்ந்து பொன்னான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் என்று குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷைச் சேர்ந்த 14 கட்சி கூட்டணி தலைவர்கள் பிரதமரை சந்தித்து பேசினர். டாக்காவில் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடினார். டாக்காவில் நடைபெற்ற அந்நாட்டு சுதந்திர தின பொன்விழா மற்றும் ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் 100வது விழாவையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பங்களாதேஷ் சுதந்திரமடைய முன்னாள் பிரதமர் மறைந்த இந்திரா காந்தியின் பங்களிப்பு அனைவரும் அறிவர் என்றும், அந்நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவளித்ததாகவும் கூறினார். அன்றையே கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் விடுதலை பெற நடைபெற்ற போரில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கும் தாம் வீர வணக்கம் செலுத்திக் கொள்வதாக அப்போது அவர் தெரிவித்தார். மறைந்த வங்கதேச பிரதமர் ஷேக் முஜ்பூர் ரஹ்மானுக்கு காந்தி அமைதி விருது வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்திய மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட பலர் அந்த விழாவில் பங்கேற்றதை பார்த்து தாம் மகிழ்ச்சி அடைந்ததாக பிரதமர் தெரிவித்தார். জাতির পিতা বঙ্গবন্ধু শেখ মুজিবুর রহমান কি জন্মশতী কা এই বর্ষ দোনো দেশো কে সম্বন্ধো কো অর মজবুত কর রহা হ্যায়। এক্সেলেন্সিজ রাষ্ট্রপতি আব্দুল হামিদ জি, প্রধানমন্ত্রী শেখ হাসিনা জি আর বাংলাদেশ কে নাগরিকো কা मैं आभार प्रकट करता हूं। आपने अपने इस गौरवशाली क्षणों में, इस उत्सव में भागीदार बनने के लिए भारत को सप्रेम निमंत्रण दिया। இருபத்தி 21வது நூற்றாண்டில் இந்தியாவை உலக அறிவாற்றல் மிகுந்த நாடாக மாற்றுவதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறினார். இந்த தேசிய நோக்கங்களை அடைவதற்கு ரூர்கேலாவில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகம் போன்ற கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என அவர் தெரிவித்தார். ரூர்கேலா தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர் பல்கலைக்கழகங்களுக்கு என சமூக பொறுப்புணர்வு உள்ளது என்று கூறினார். இதன் அடிப்படையில் உன்னத பாரத இயக்கத்தின் ஒரு பகுதியாக ரூர்கேலா என்ஐடி 5 கிராமங்களை தத்தெடுத்திருப்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக அவர் கூறினார். I advise you to never judge your success only in terms of material gains. You don't have to limit yourself by the pressures of conventional notions of success and societal pressures. You need to figure out what you really want to do in your life. Choose to do what gives you satisfaction and meaningfulness. Do what takes you closer to your aspirations. Do what makes your families proud of you. சுதந்திரத்
காலத்திற்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டமைப்பதில் ஒடிசா மாநிலம் பங்கேற்றுள்ளதாக கூறிய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதலாவது மிகப்பெரிய உருக்கு ஆலையை நாட்டிற்கு முதலாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அர்ப்பணித்ததை சுட்டிக்காட்டினார். கிழக்கு இந்தியாவின் அரசுக்கு சொந்தமான நாட்டின் இரண்டாவது தொழில்நுட்ப நிறுவனமாக ரூர்கேலா என்ஐடி திகழ்கிறது என்று தெரிவித்த அவர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் இந்த நிறுவனம் சிறப்பான பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களது வெற்றிகளை பொருளாதார ரீதியாக மதிப்பிடாமல் நாட்டிற்கு உண்மையில் எது தேவையோ அதை கொடுப்பதில் மதிப்பிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டு இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு கடந்த ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இரண்டாவது அமர்வு கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. அட்டவணைப்படி கூட்டத்தொடர் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி நிறைவடைய இருந்தது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா உட்பட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்க செல்ல வேண்டும் என்பதால் கூட்டத்தொடரை முடித்துக்கொள்ள கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இந்த கூட்டத்தொடர் இரு அவைகளிலும் தலா 12 நாள் அமர்வுகளுக்கு பின்னர் முடிவுக்கு வந்தது. மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு மாநிலங்களவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக 21 மணி நேரம் அவை முடங்கிய போதிலும் 90% மாநிலங்களவை செயலாக்கத்துடன் இயங்கியது என்று அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். Saw a passionate and quality debate on the discussions on the motion of thanks to the president's address and the union budget 2021-22. The discussion on motion of thanks on the president's address took place on 4 days with a duration of 15 hours and 37 minutes, with 50 members taking part in it. The union budget was discussed for 10 hours and 43 minutes on 3 days with 45 members participating in it. It may be noted that 0 hour on 4th and 5th February, question hour on 3rd and 4th and 5th February, and the private members' business on 5th February were dispensed with to give more time for discussion on motion of thanks on the President's address. இந்த கூட்டத்தொடரில் புதிதாக மக்களவையில் 17 மசோதாக்கள், மாநிலங்களவையில் 3 மசோதாக்கள் என மொத்தம் 20 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றையும் சேர்த்து மொத்தம் 38 மசோதாக்கள் நிலுவையில் இருந்தன. இந்த கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. 1948ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் இருந்த சுகாதாரம் சார்ந்த தொழில்நுட்பாளர்கள் ஆணைய மசோதா 73 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகியோர் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த தினத்தையொட்டி மார்ச் 23ஆம் தேதி அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகிய மூவரையும் ஆங்கிலேய அரசு 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி லாகூரில் தூக்கிலிட்டது. தண்டனை அறிவிக்கப்பட்ட 1 நாளுக்கு முன்பாகவே இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்த வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் மார்ச் 23ஆம் தேதி பஞ்சாப் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தியாகிகள் தினமாக போற்றப்படுகிறது. இதனை முன்னிட்டு தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, பாரத தாயின் இந்த 3 தவப்புதல்வர்களின் தியாகத்தை நாடே போற்றுவதாகவும் அவர்களது தியாகம் அனைத்து தலைமுறையினருக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகியோரின் 90ஆவது நினைவு தினத்தையொட்டி அன்றைய தினம் மாநிலங்களவையிலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது பேசிய மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, இவர்கள் மூவரின் பெயர்களும் இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் பிரபலமானது என்றும் அவர்களது வீரம் மற்றும் தேசப்பற்று ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சூவுக்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா தென்கொரியா இடையே பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பின்னர் வெளியிடப்பட்ட மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது.
இதனை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தென்கொரிய அமைச்சருடன் விரிவான பேச்சுக்கள் நடத்தினார். கொரோனா தடுப்பு முயற்சிகளில் தென்கொரியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறும் தமிழகம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலம் போகாகட் என்னும் இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அசாமில் பிஜேபி சார்பில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நரேந்திர சிங் தோமர், ஸ்மிருதி இரானி, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகல், மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் அசோக் சவான், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதேபோல மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அனைத்து தொகுதிகளிலும் காலில் காயம் ஏற்பட்ட போதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிஜேபி சார்பில் அக்கட்சியின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களும், காங்கிரஸ் சார்பில் ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கேரளாவிலும் ஏப்ரல் 6 தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஇஅதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அஇஅதிமுக அரசு சிறப்போடு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் மாநிலம் முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சி திருவரங்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் பிஜேபியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் ஜே நட்டா, மாநில தலைவர் எல் முருகன் ஆகியோரும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியிலும் ஏப்ரல் 6 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை அம்மாநில தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் கிரிராஜ் சிங் மற்றும் அர்ஜுன் ராம் மெக்வால் முன்னிலையில் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான நிர்மலா சீதாராமன் இந்த வாரம் வெளியிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முதலீடு மற்றும் சுற்றுலாவுக்கு உகந்த இடமாக புதுச்சேரி மாற்றப்படும் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். அத்துடன் பெண்களுக்கு இலவச சுகாதார வசதி, உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் இன்று நடைபெற்றது. வாக்காளர்கள் கொரோனா முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களித்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் 8 கட்டங்களாகவும் அசாமில் 3 கட்டங்களாகவும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 126 இடங்களை கொண்ட அசாம் சட்டப்பேரவைக்கு 47 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றது. இதில் ஆளும் பிஜேபி 39 தொகுதிகளிலும் அதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அசாம் கணபரிஷத் 8 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. காங்கிரஸ் 43 தொகுதிகளிலும் அதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆர்ஜேடி, அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, அஞ்சாலி கனமோர்ச்சா ஆகியவை தலா 1 தொகுதியிலும் போட்டியிட்டன. இது தவிர அசாம் சாத்திய பரிஷத் 41 தொகுதிகளிலும், ராய்ஜார் தளம் 19 தொகுதிகளிலும் போட்டியிட்டன.
முதல் கட்ட தேர்தலில் சுயேச்சையாக 79 பேரும் மொத்த பெண் வேட்பாளர்கள் 23 பேரும் போட்டியிட்டனர். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. 294 இடங்களை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக 30 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் புருலியா, ஜார்கிராம், பாங்குரா, கிழக்கு மிதுனபுரி, மேற்கு மிதுனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட 30 தொகுதிகளில் தேர்தல் அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து முடிந்தது. 30 தொகுதிகளில் 191 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு 2 மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தலை முன்னிட்டு அடுத்த மாதம் 29 தேதி வரை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தபால் வாக்குகளை செலுத்தும் பணி வெள்ளிக்கிழமை தொடங்கியது. 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் மூலம் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் தேர்தல் அலுவலர்கள் தபால் வாக்கு செலுத்த விருப்பம் தெரிவித்திருந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை சேகரிக்கும் பணியை தொடங்கினர். தமிழகத்தில் 6,29,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் 3,09,00,000 பேர் ஆண் வாக்காளர்கள் என்றும் 3,19,00,000 பேர் பெண் வாக்காளர்கள் என்றும் தெரிவித்தார். 7,192 மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். தேர்தல் அட்டவணையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்த அவர், கொரோனா தொற்று பாதித்த வேட்பாளர்கள் கவச உடையுடன் வாக்களிக்கலாம் என்று கூறினார். வாக்குப்பதிவு நேரத்தில் கடைசி 1 மணி நேரம் கொரோனா பாதித்தவர்கள் பாதுகாப்புடன் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி வருகிற April 1 முதல் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் செலுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், தடுப்பூசி போட தகுதி பெற்ற அனைவரும் தங்களது பெயரை உடனடியாக பதிவு செய்து தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அரசு கேட்டுக்கொள்வதாக கூறினார். 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கூடிய விரைவில் தடுப்பூசி போட்டுக்கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தினார். மேலும் விஞ்ஞானிகள் மற்றும் சர்வதேச அறிவியல் அமைப்புகளின் ஆலோசனைப்படி கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது தவணையை செலுத்துவதற்கான கால அவகாசம் 4 முதல் 8 வாரங்களாக நீட்டிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் அடுத்தடுத்து விழாக்கள் வருவதால் கொரோனா பரவலை தடுக்க ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றி தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் வெளியே செல்லும்போது முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா கடிதம் அனுப்பியுள்ளார். ஹோலி, ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த காலங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு மாநில அரசுகளை வலியுறுத்தினார். கொரோனா குறித்து விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை ஒவ்வொரு மாநிலங்களும் முடுக்கிவிட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அஜய் பல்லா கேட்டுக்கொண்டார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது.
மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்து உணவகங்கள், திரையரங்குகள், பெரிய வணிக வளாகங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 50% அளவு மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். குஜராத்தில் தினசரி கொரோனா பரிசோதனைகளை தீவிரப்படுத்த அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா மருத்துவமனைகளில் அதிக படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 14 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக பின்பற்றினால் பணியிடங்களில் 100% பணியாளர்கள் இருந்தாலும் கொரோனா பரவாது என்று தெரிவித்தார். கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க முகக்கவசம் அணிய வேண்டியது கட்டாயம் என்று குறிப்பிட்டார். அவர்களுக்கு பள்ளி உட்காராம இருக்காங்க. இது தயவு செய்துங்க, நம்ம பழக்கத்தை கொரோனா தன்னோட பரவல் பழக்கத்தை எந்த மாற்றமும் கொண்டு வரல. நம்ம நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லைங்க. நோய் உடனிருப்போர் தொடர்பு உள்ளவர், அவர்கள் எடுத்துதான் ஆக வேண்டும். அதே மாதிரி ஆங்காங்கே மார்க்கெட் பகுதி கூட்டங்கள்ல இருந்து வரவங்களை எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எங்களோட அனுமானம், இது வந்து உண்ணம் சற்று ஏறிதான் பொதுமக்களோட ஒத்துழைப்பினால் இறங்கப்படும். நாட்டில் இதுவரை 5,81,09,773 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 4,94,26,618 பேருக்கு முதற்கட்ட தடுப்பூசியும், இரண்டாம் கட்ட தடுப்பூசி 86,83,155 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மொத்தம் 26,05,333 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 26,45,814 பேருக்கும், புதுச்சேரியில் 65,578 பேருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 25 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா இதுவரை 12 தங்கம், 7 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்கள் உட்பட 25 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. 50 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நீரஜ்குமார், ஸ்வப்னில் குசேல் மற்றும் சான் சிங் ஆகியோர் அமெரிக்க வீரர்களை 47-25 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றனர். முன்னதாக 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு பிரிவில் இந்தியாவின் சஞ்சீவ் ராஜ்புட் மற்றும் தேஜஸ்வினி சாவந்த் இணை தங்கம் வென்றன. மற்றொரு போட்டியில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் சுனிதி சௌஹான் இருவரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் விஜய்வீர் சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். அறுபத்தி தேசிய திரைப்பட விருதுகள் இந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. 2019 வெளியான திரைப்படங்களுக்கு விருதுகளை தேர்வுக்குழு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தாமதமாக 2019 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் வெளியான அசுரன் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்படுகிறது. சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது. இசையமைப்பாளர் டி இமான் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருது பட்டியலில் அசுரன் மற்றும் நடிகர் பார்த்திபன் நடித்து இயக்கிய ஒத்த செருப்பு திரைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன.
ஒத்த சிரிப்பு படத்தில் பணியாற்றிய ரசூல் பூக்குட்டி சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த திரைப்படமாக மலையாள திரைப்படம் மரக்கார் அரபிக் கடலண்டே சிம்ஹம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகைக்கான விருதை மணிகர்ணிகா மற்றும் பங்கா படத்தில் நடித்த கங்கனா ரணாவத் பெறுகிறார். சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருதை மதுக்குட்டி சேவியர் பெறுகிறார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.